அப்போ வந்து ஒரு விளையாட்டு பற்றி என்னோடய முதல் அம்பிஷன் சொல்லுவாங்களே, ஒரு கேங்ஸ்டர் ஆகணும் தான் என்னோடய முதல் அம்பிஷன். காரணம் வந்து ஒரு ஃப்ரீடம், நினைத்ததை செய்யலாம், யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த நோக்கத்தோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு வந்தேன். ஆனால் ஆறாவது படித்து முடிஞ்சதும் என்னோடய கேங்ஸ்டர் ஆக வேண்டிய கனவு கலைஞ்சிருச்சு. காரணம் வந்து அப்போ ரொம்ப ஏழையாக இருந்தனாலே எங்கள் தாயார் வந்து ராமகிருஷ்ண மடத்தில் போய் சேர்க்க வேண்டிய இதாகிடுச்சு. அங்கே நான் ஆறு வருஷம் படித்தேன். அங்கே வந்து ரொம்ப கட்டுப்பாடு அதிகம். இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும், இப்படி இத்தனை மணிக்கு படிக்கணும், சில வேலைகள்லாம் செய்யணும். அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடான வாழ்க்கை, என்னோடய ஃப்ரீடமெல்லாம் அப்படியே கலைஞ்சு போன மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் அங்கே வந்து காப்பி கூட பால் போட்டு வந்தது, சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்டதே வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை. இருந்தாலும் ஒரு நம்மளோட ஃப்ரீடம் போனதுனால ஒரு மாதிரி ஏமாற்றம். ஒரு வருடம் கழிந்தது. எட்டாம் வகுப்பு போகும்பொழுது அப்படியே ரொம்ப சோர்ந்து ஒரு மாதிரி நடக்கும்பொழுது சுவாமிஜி வந்து சொன்னார், உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, உன்னை விட ஏழ்மையான குழந்தைங்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, உனக்கு அன்பான தாயார் இருக்காங்க, உனக்கு நல்ல இடம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ வந்து ஆங்கிலத்தில் நான் ஒரு சொற்பொழிவு கேட்டேன், இந்த மாதிரி இப்படி தான் வாழணும் அந்த மாதிரி. அப்போ நான் வாழ்க்கையில் வந்து இப்போ அந்த எட்டாவது படிக்கும் பொழுது என்னோடய டைரியில் வந்து ஒரு வாக்கியம் நான் எழுதினேன் ஆங்கிலத்தில், லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட் டு பி. இது வரைக்கும் அந்த வாக்கியத்தோட நம்ம வாழ்க்கை நம்ம கையில் சொல்கிறனால அதே மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி மாற்றம் வந்தது. கஷ்டப்பட்டு படித்தேன், 6 வருஷம் அங்கே வாழ்ந்தேன். ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கும் பொழுது ப்ரைமரி 1லேருந்து 3வது வகுப்பு வரைக்கும் தெங்கிலின் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். அங்கேயும் ஒரே சண்டை இதெல்லாம். அப்போ நான் நினைக்கிறேன், சார் வாழ் செய்கிற மாணவர்கள்லாம் பிடித்து மற்ற பள்ளிக்கு மாற்றிட்டாங்க, மார்க்ரேட்டர் ஸ்கூல். அங்கே ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் நான் தாயார் வந்து என்னையெல்லாம் போட்டு அழகாக அனுப்பி விட்டுருப்பாங்க. அங்கே ஸ்கூல் ப்ரிஃபெக்ட் ஆகிட்டாங்க. அப்போ அங்கே ஒரே ஒரு மாதம் தான் ப்ரிஃபெக்டாக இருந்தேன். சண்டை போட்டு உடனே என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு அது வந்து ஒரு வருத்தமே கிடையாது. என்னோடய அம்பிஷன் வந்து ப்ரிஃபெக்ட் ஆக வேண்டியது, சண்டை போட்டுறது. ஆனால் பாட்லி செகண்டரி ஸ்கூலில் ராமகிருஷ்ணா மடத்தில் கற்றுக் கொடுத்த வழிபாடுகளை கடைப்பிடித்து பாட்லி செகண்டரி ஸ்கூலுக்கு ஹெட் ப்ரிஃபெக்ட் ஆனேன். இப்போயும் இந்த நேரத்தை வரைக்கும் நான் பாட்லி செகண்டரி ஸ்கூலில் 95 தான் இருக்கேன். ஸ்கூல் அட்வைசரி போர்டுன்னு இருக்குது, அதுக்கு நான் சேர்மனை வதிக்கிறேன். அப்புறம் பாட்லி செகண்டரி ஸ்கூல் ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன் வந்து நான் வைஸ் பிரசிடண்டாக இருக்கேன்.